சாய் ஜெயம்டி விநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆத்மசுத்த லக்ஷ்மி அம்மாவை பற்றி நாம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ரொம்ப அற்புதமான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சாய் ஜெயம்டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுமக்களுக்கு வாரி வழங்கும் தாயுள்ளம் கொண்ட ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா. பொதுவாக நாம் அனைவரும் மன திருப்தியுடன் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே விஷயம் உணவுதான். அதே போன்று தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்தான். பிறரை மகிழ்வித்து மகிழ் என்ற நல்ல நோக்கத்தில் நம் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா தன்னை தேடி யார் வந்தாலும் அவர்களை தன்னுடைய விருந்தினர் ஓர் உறவுக்காரர் போல் உபசரித்து தங்க இடமளித்து உண்ண உணவு வழங்கி அவர்களை சாப்பிட வைத்து மனம் மகிழ்கிறார்கள். நம் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மாவை காண்பதற்கு யார் எப்படிப்பட்ட துன்பத்தில் வந்தாலும் நம் அம்மாவை பார்த்தாலே போதும், அந்த துன்பமெல்லாம் பறந்தோடும். துன்பத்துடன் வரும் அனைவரும் திரும்பி செல்லும் பொழுது மிகுந்த மன மகிழ்ச்சியுடன் தான் செல்வார்கள். பரமகுடியிலும் சரி, ராமேஸ்வரத்திலும் சரி, ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் அன்னமிட்டு அன்ன லக்ஷ்மியாகவே வாழ்கிறார்கள் நம் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா. அன்னதானம் என்பது ஒரு வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை எல்லோராலும் தொடர்ந்து செய்வது சாத்தியமில்லை. குறிப்பிட்ட சிலர் மட்டுமே அதை தொடர்ந்து செய்கிறார்கள். ஆனால் நம் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா தன்னை காண வரும் அனைத்து பொதுமக்களுக்கும் அன்னதானம் செய்து வருகிறார்கள். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவர்தான் தாய் தன் பிள்ளை மீது அன்பு வைப்பார்கள். அப்படிப்பட்ட புனிதமான அன்பைதான் நம் சித்தர் அம்மா பொதுமக்களாகிய அனைவர் மீதும் வைத்துள்ளார்கள். ஆம், நம் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா பொதுமக்களுக்கு உணவு அளிப்பது மட்டுமில்லாது அனைவரையும் தன் பிள்ளைகளாகவே பாவித்து அவர்களிடமிருந்தே யாசகம் வாங்கி தான் உட்கொள்கிறார்கள். அதாவது தான் தான் அன்னதானம் போடுகிறோம் என்ற எண்ணம் இல்லாது பொதுமக்கள் அன்னதான கூடத்தில் சாப்பிடும் பொழுது அவர்கள் சாப்பிடும் சாப்பாட்டிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு யாசகம் வாங்கி அதைதான் உட்கொள்கிறார்கள் நம் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா. அப்படி யாசகம் வாங்கி அவர் சாப்பிடும் பொழுது பொதுமக்களாகிய யார் வந்து அன்புடன் கேட்டாலும் அவர்களுக்கும் ஊட்டிவிடுகிறார்கள். பொதுமக்களும் மிகுந்த ஆசையுடன் தன்னுடைய அம்மாவிடம் இருந்து உணவு வாங்குவது போல நம் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மாவிடமிருந்து உணவை உண்டு மகிழ்கிறார்கள். இதன் மூலம் இவர்களின் அன்பு பரிமாற்றத்தை உணர முடிகிறது. இப்படி ஓர் அன்பை பார்க்கும் பொழுதே நம் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. பலவிதமான கிருமிகள் இப்பொழுது பரவி வரும் சூழ்நிலையில் நம் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா அதை பற்றி எதுவும் நினைக்காமல் பொதுமக்களிடம் இருந்து மக்களின் கைகளாலேயே உணவை வாங்கி சாப்பிடுவது என்பது மிகவும் நெகிழ வைக்கக்கூடிய தருணமாக அமைகிறது. இதுபோன்று இன்னும் அம்மாவின் பலவிதமான தகவல்களை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் செல்லகுமார். என்னோடய நேட்டிவ் பிளேஸ் வந்து திருச்சி. பட் நான் வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிறது வந்து பெங்களூரில். நான் வந்து ஃபுட் ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ ஜெயம் செட்டிநாடு ஃபுட் ப்ராடக்ட்ஸ். நான் வந்து ரெடிமேட் ஆஃப் குக்குடு சப்பாத்தி, பூரி, மலபார் பரோட்டா, அப்பளம், நெய், சாக்லேட்ஸு, அப்புறம் சிக்கி, அதாவது கடலை மிட்டாய், எள்ளுருண்டை, இதெல்லாம் வந்து நான் ரீட்டைல் அவுட்லெட்ஸில், கார்ப்பரேட் ரீட்டைல் அவுட்லெட்ஸில் நான் கொடுத்துட்ருக்குறேன். மோர் தென் ஒரு 7 இயர்ஸாக பிக் பஜார், பிக் பேஸ்கட், ரிலையன்ஸ், டிமார்ட் அண்டு பெரிய பெரிய ரீட்டைல் அவுட்லெட்ஸ்லேயும் கொடுத்துட்ருக்குறேன். இப்போ ரீசண்டாக
அம்மா வந்து நான் வந்து ஒரு 8 மாசமா நான் வந்து அம்மாவை பார்த்துட்டு இருக்கிறேன். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ அம்மாவோட பிளஸிங் கிடைச்ச பிறகு என்னோட லைஃப் டோட்டலி வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அம்மாவை சந்தித்த பிறகு என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், என் தொழில்களையும் மிகப்பெரிய சக்ஸஸ். இதில் ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். போன பௌர்ணமி அன்னைக்கு நான் ராமேஸ்வரம் வந்து அம்மாவை பார்த்துண்டு என்னோடய ஃபுட் ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டு போனேன். கடலை மிட்டாயி கொடுத்து அகெயின் ஒரு 14 டேஸில் எனக்கு வந்து இந்தியன் ரயில்வே டூரிசம் கார்பரேஷன், அதாவது ஐஆர்சிடிசியில் வந்து எனக்கு வந்து பேன் இண்டியா ஃபுல்லாக என்னோடய ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அது போக இந்தியாவில் உள்ள எல்லா ரயில்வே ஸ்டேஷன் கடைகளிலுமே என்னோடய ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி நிறைய மக்கள் வந்து நம்ம ஆத்ம சித்தர் அம்மாவை சந்தித்து அவங்களோட ஆசையை வழங்கி வாழ்க்கையில் மேலும் மேலும் உயரணும்னு நான் பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி வந்து அம்மாவை சந்தித்த பிறகு இந்த கொரோனா காலத்துலையும் பிறகு எனக்கு உண்டான தொழில் நஷ்டம் அடைஞ்சாலும் கூட அம்மாவை சந்தித்த பிறகு இன்றைக்கி வந்து டபுள் மடங்கு எனக்கு வந்து தொழிலில் நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். இந்த தருணத்தில் எல்லாருமே வந்து பயனடையுன்றது ரொம்ப ரொம்ப என்னோடய ரிக்வெஸ்ட்டாகவும் என்னோடய பணிவாகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு ஆத்மசித்தர் ஸ்ரீ லக்ஷ்மி அம்மா அவர்களுக்கும் செய்தி நிறுவனம் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மறக்காம சாய் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும்.